ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் ரெசிபிஸ். இன்றைக்கி நாம் தட்டைப்பயிர் யூஸ் பண்ணி ஒரு சூப்பரான கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். வழக்கமாக தட்டைப்பயிரில் நம்ம புளிக்குழம்பு மாதிரி வைப்போம், இல்லைனா சாம்பாரில் சிலர் சேர்த்துவாங்க. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். தேவையான பொருள் என்னங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. தட்டைப்பயிரை குக்கரில் ஒரு 4-5 விசில் விட்டு இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் 2-3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் லேசாக சூடான பிறகு அதில் 1/2 ஸ்பூன் ஜீரகம், 2 பட்டை, 2 லவங்கம், 3 காஞ்ச மிளகாய் சேர்த்து நல்லா பொரிய விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நல்லா டிரான்ஸ்பரண்ட்டாக வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயத்தோட கலர் மாறிடுச்சு பாருங்கள். இப்போ இது கூட 3 தக்காளியை நல்லா பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூட கொஞ்சம் உப்பு தக்காளி வணங்கிறதுக்காக சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 3 நிமிஷத்துக்கு இதை நல்லா குக்காக விடுங்க. அப்போ தான் தக்காளி நல்லா கரைஞ்சி வரும். தக்காளியும் வெங்காயமும் நல்லா ஃபைனாக கட் பண்ணியிருக்கணுங்க. அப்போ தான் கிரேவி நல்லாயிருக்கும். பாருங்கள், தக்காளி நல்லா குக் ஆகிடுச்சு, நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. இப்போ இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்து அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கிறேன். பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது வதங்கிறதுக்குள்ளே 2 தக்காளியை மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இஞ்சி பூண்டோட வாசனை போயிடுச்சு. அரைச்சிருக்க தக்காளியை இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுங்க. எல்லாமே நல்லா வதங்கிடுச்சுங்க. இப்போ இது கூட மசாலாவை சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு இந்த மசாலா எல்லாமே இந்த எண்ணெயில் நல்லா குக் ஆகட்டும். மசாலா எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சுங்க. அந்த பச்சை ஸ்மெல்லாம் நமக்கு போயிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க காராமணியை இது கூட சேர்த்துக்கலாம். அதில் இருக்க தண்ணியை வடிக்க வேண்டியதில் அப்படியே சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு இதெல்லாம் நல்லா வேகணுங்க. எனக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்கனால 1/2 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்து தண்ணி சேர்த்துக்கோங்க. இந்த கிரேவி சப்பாத்தி, தோசை, பூரி இது எல்லாத்துக்குமே ரொம்பவே நல்லாயிருக்குங்க. அஞ்சு நிமிஷம் அடுப்பை சிம்மில் விட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டேங்க. பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். அவ்வளவுதாங்க, நம்மளோட கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்பவே டேஸ்ட்டாக, ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி இருக்குன்னு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.